வெல்கம் பேக் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐயா பொதுவாகவே பார்த்தீங்கனாக்கா நிறைய பேருக்கு மனசில் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது என்னால் பெரிய பெரிய யாகம் ஹோமம்லாம் பண்ணவே முடியாது பரிகாரம் முடியவே முடியாதுங்க அதுவும் சப்போஸ் லாக்டவுன் வந்துருச்சுன்னா நாங்கள் என்னங்க செய்வோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நச்சில் ஒரே வரியில ஒரு சூப்பர் மந்திரம் சொல்லுங்கள் சார் இது ஒரு சிவன் ஆகுள் பெறக்கூடிய மந்திரம் நீண்ட ஆயுள் மனம் பம்மை எம பயம் நீங்கக்கூடிய மந்திரம் ஓம் தயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாகுமிக வந்தனாத்யோ மாமுதாத் இது சொன்னால் இவன் அவளுக்கு எப்போதும் கிடைக்கும் நீங்க ஓகே அடுத்த மந்திரம் நீங்கள் பலன் கேட்டீங்க நான் வந்துட்டு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் பொதுவாக ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே ஒரு ஃப்ரெஜைலான இண்டஸ்ட்ரி டூ தௌசண்ட் எயிட் வருஷத்தில் வந்து த கிரேட் ரெசேஷன் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸை வந்து எம்ப்ளாய்ஸ் வ வந்து எம்ப்ளாயிஸை கொத்து கொத்த வெளியில் அனுப்பிச்சாங்க அதுவே ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் பார்த்தா த கிரேட் ரெசிக்னேஷன் சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறதையும் பார்த்தோம் இது ஏன் நம்ம ஜோதிட ரீதியாக ஆராயும்போது காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகனான சனி பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவானும் இருக்கிறது வாழ்க்கை அந்த திருப்தி இல்லாத அந்த வேலை திருப்தி இல்லாத சம்பளத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அது மூலமாக வாழ்க்கைக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த அந்த காலக்கட்டத்தை தான் பார்த்தோம் இது எம்ப்ளாயர் சைட்லேருந்து ரொம்ப ஆட்ரிஷன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருந்தது இது ஏப்ரல் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் இது நார்மலைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்னா குரு பகவான் தன்னோட ஆட்சி வீட்டில் இருக்கும்போது நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல் கம்ப்யூட்டர்னு வர்ணிக்கப்படுற ட்யூனிங் மிஷினாக இருக்கட்டும் அல்லது கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான டெக் இன்னாகிரேட் பண்ணிணதாக இருக்கட்டும் லான்ச் ஆனதா இருக்கட்டும் எல்லாமே இந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் ஸோ இந்த வருஷத்துல வர இருக்கிற ஒரு கம்பெனி அல்லது கண்டுபிடிக்கப்பட இருக்கிற ஒரு டெக்னாலஜி நிச்சயமா ஒரு புரட்சியை பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷத்தோட தேர்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது ராகு ராகுவ வந்து சனி பகவான் நல்ல பலத்தோட ஆட்சி பலத்தோட பார்க்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு ஐடி துறையில் வேலை ட்ரை பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா வேலை கிடைக்கும் இதனால உங்களுக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும் கூட இந்த தேர்ட் குவார்ட்டில் வந்து செவ்வாயும் சேர்றதுனால ஒரு அன்எத்திக்கல் ஈவெண்ட் ஹேண்ட் நடக்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு சொன்ன ஒரு டேட்டா சென்டர் ஃபெயிலியர் அல்லது ஒரு அன் ஒரு டேட்டா ஆக்சஸ் செக்யூரிட்டி பிரீச் இந்த மாதிரி நடக்கலாம் இந்த டயத்தில் சனி பகவானும் சூரியனும் ஆட்சிப்பாளத்தோடு ஒருத்தர ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிறதுனால லீடர்ஷிப்க்கு இது ஒரு தலைவலி கொடுக்கும் இதுக்கான ரூட் காஸை பார்த்தா ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் ஒரு அலட்சியம் இதுதான் இருக்கும் இந்த இடத்துல ப்ரொஆக்டிவாக ஹேண்டில் பண்ணும்போது அடுத்து குருவோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறதனால லீடர்ஷிப்க்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அவார்ட் கிடைக்கும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அதோட இந்த வருஷத்தோட பின்பாதியில் லீடர்ஷிப்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அண்ட் அக்யசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சார் இப்போ வந்து பேசிக்காக இருக்கிறவங்க சர்வை ஆகணும் என்ன பண்ணணும் கண்டிப்பா பரிகாரம் நான் ஐடிக்கு வந்து எடுத்துப்பாங்களே தெரியல அவங்க பாஷிலேயே சொல்றான் ஹாட்ஃபிக்ஸ் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அல்லது உங்களுக்கு இப்போ என்ன கிரகம் வலுவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற ரோல் நீங்க செஞ்சா போறோம் சூரியன் வலுவா இருக்கிறவங்க வந்து லீட் லெவல் ரோல் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரியான ரோல் சந்திரன் வலுவாக இருக்கிறவங்க வந்து மனசை யூஸ் பண்ணுற மாதிரி ரோல் லைக் ஒரு ஹெச்ஆர் ஒரு பிளானிங் டிசைனிங் இந்த மாதிரி ரோல் செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க வந்து செக்யூரிட்டி ஹார்ட்வேர் ஐடி அசெட் இந்த மாதிரியான வேலை பார்க்குறது புதன் வலுவாக இருக்கிறவங்க வந்து டாக்குமெண்டேஷன் கீபோர்ட் வச்சு அதிகமாக யூஸ் பண்றது ப்ரோக்ராமிங் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வேலை பண்றது குரு நல்ல வலுவாக இருக்கிறவங்க வந்து ஃபினான்ஸ் ஆடிட்டிங் பட்ஜெட்டிங் ஃபோர்காஸ்டிங் பிஎம்ஓ இந்த மாதிரி ரோல் பண்ணுறது சுக்ரன் வலுவாக இருக்கிறவங்க மானிட்டர் அதாவது பிபிடி பிரசன்டேஷன் யூஐ டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட் ஒர்க் இந்த மாதிரி வேலை பண்ணுறது இதுக்கப்புறம் சனி பகவான் வலுவாக இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டெஸ்டிங் இந்த மாதிரியான வேலை பண்ணுறது ராகு வலுவாக இருக்கிறவங்க பிக் டேட்டா அல்லது இப்போ புதுசாக வந்து இருக்கிற டெக்னாலஜி எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதுன்னு சொன்னாலே ஞானம் விஸ்டம் ஸோ ஒரு இன்சைட்ஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு டேட்டா அனலிஸ்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் மாதிரியான ரோல் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு விசிபிலிட்டி அண்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் ஓகே ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி அவர் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் ஐடி எப்படி இருக்க போகுது முதல்ல சர்வைவல் அப்படிங்கிறதே இருக்கும் அதுவே ஒரு கேள்விக்குரியாதானே இருக்குது இல்லை மேடம் அதாவது சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் கும்பம் அது ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு சனி என்றைக்கு அவருக்கு சொந்த வீட்டுக்கு போனாரோ இரண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதி மாதம் டிசம்பரில் அவர் வந்து ஒரு கிரக கூட்டு கிரக சேர்க்கையாக தனுசு ராசியில் ஆறு கிரகங்களுக்கு மேலே சேர்ந்தது அவர் பிறகு உள்ளே போனார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது சனியை சொந்த வீட்டில் போய் வேலை செய்கிறார் மற்றவங்களையும் எல்லாம் சொந்த வீட்டில் வேலை செய்கின்றாங்க கும்பத்தை கடக்கிற வரைக்கும் அதாவது இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் தான் கும்பத்திற்கு சனி பகவான் போய்கிறார் அங்கேருந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியனுடைய வேகம் என்பது இனி இளைஞர்களை விட இளைஞர்களை அதாவது முதிர்ச்சி பெற்றவங்க வீட்டிலேருந்து செய்வாங்க இளைஞர்கள் புதுசாக இருப்பாங்க ஸோ இனி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் சரக்கு உள்ளதான் வச்சுருப்பாங்க அது முன்னே வந்து முன் ட்ரைன் பண்ணி உள்ள கூட்டு போவாங்க இப்போ ஒன்லி இனிமே வரக்கூடிய காலங்களில் ஸ்கில்டு தான் எடுப்பாங்க அதனால் ஐடி முடித்தோடே ஏதாவது அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் இருக்குது அதிலேயே வந்து டேட்டா டெவலப்மெண்ட் இருக்குது அதில் வந்து ஹேக்கர் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாவா என்டர்பிரைசஸ் கோடிங் லாங்குவேஜஸ்ன்னு அதில் எதாவது ஒன்றும் நிபுணத்துவம் இப்போ பி ஐடி இன்ஜினியரிங் முடிச்சிடா பிடெக் ஐடி இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றுட்டு உள்ள தான் இனிலாம் ஷைன் பண்ண முடியுன்றது முக்கியமான ஒரு விஷயங்கள் ஓகே அதாவது கிறிஸ்பா சொல்லணுனாக்க எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மந்திரம் பற்றி பார்க்கலாம் சார் இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாேருக்கும் வந்து நோய் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு டெஸ்டிங்னு எடுக்க சொன்னாங்கன்னா என்ன நோய் வரப்போதோ அப்படின்ற பயம் இருக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க தன்வந்திரி பகவானை பிடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரைய அமிரத கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு உருவேத்துங்க உருவார திரியாறுன்னு சொல்லுவாங்க மாதிரி எல்லாருமே பயன்படலாம் நோய் பயம் நீங்கும் நன்றி ஓகே சார் அடுத்த மந்திரம் அரசு வேலை கிடைக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அரசு வேலைக்காக அந்த அரசு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதாவது இது ஒரு சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் பஜாயத் மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் சூர்யா பகவான் முன்னாடி வந்து அவங்களுக்கு தீபம் ஏற்றி சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொதுவாகவே திருமணம் என்பது ஒரு பெற்றோர்களின் ரொம்ப மிகப்பெரிய மகனுக்கு மகளுக்கு திருமணமாகணுங்கிறது ஒரு பெற்றோர்களின் மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது அந்த திருமணம் எதனால் தடை ஏற்படுது அப்படிங்கன்னா ஒரு சில தோஷங்களால் ஏற்படுது அதுலேயும் ரொம்ப கடுமையான தோஷங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவதோஷம் பித்ருதோஷம் திருஷ்டி தோஷம் தோஷம் அபச்சார தோஷம் அப்படிங்கிற தோஷங்களால் தடைபடுது இதற்கு வந்து மிகவும் குறிப்பாக சொல்லக்கூடிய தோஷங்கள்னு பார்த்தீங்கன்னா களத்திர தோஷம் தாரதோஷம் எதற்காக வாழை மர பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா சேர நாடான கேரளாவில் இதுக்கு கதளி விவாக பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் கந்தர்வராஜ ஹோமம் ஒரு பெண்ணுக்கு பண்ணக்கூடிய பரிகாரம் சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் ஒரு ஆண் எப்படி அந்த வாழை மரம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு செய் சொன்னோம்னா அந்த பரிகாரமானது ஒரு வாழைங்கிறது ஒரு பெண் ஒரு வாழைக்கு வந்து தெய்வ குணமும் இருக்கும் பெண்ணின் குணமும் இருக்கும் அதனால தான் வாழைக்கு வந்து ஆண்மகன் வந்து தாலி கட்டுறாங்க அந்த தாலி கட்டக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு சமமாக அது வந்து கருதப்படுது அப்போ அந்த தாலி கட்டின பிறகு அந்த வாழை மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வாழையை மூன்று முறை சுற்றி வந்து நெருப்பால் அந்த தாலியை சுட்டு எடுத்து அதற்கப்பறம் அந்த வாழையை வந்து வெட்டி எடுத்தால் அந்த வாழை மரம் ஒரு பெண் இறந்ததுக்கு சமமாக கூறப்படுகிறது ஏதாவது ஸ்பெசிஃபிக் மந்திரம் இருக்கா சார் இதுக்கு இப்போ திருமணத்துக்காக வந்து மந்திரங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கிரி யோக பயங்கிரி சகலஸ்தாபன சங்கவசிய முகஹயம் மமவசமே ஆகசிய ஆகசிய நமக அப்படின்ட்டு சுயமர கலா பர்வதி மந்திரம் சொல்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே நம்ம பகைவர்களால் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் அதாவது நம்ம பகைவர்களாக எண்ணலைன்னா கூட நம்மளை அவங்க பகைவர்களாக எண்ணாலும் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க மூலம் நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இதை போக்குறதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் பண்ணியிருப்பார் சம்ஹாரம்னால் அவங்கள முழுமையாக கொல்லாமல் நன்றாக ஒடுக்கிடு ஒடுக்கியிருப்பார் அதாவது அந்த அசுரனை கொன்று வேளா மயிலாவும் சேவலாகவும் மாற்றி தாங்கிலேயே வச்சுட்டு அவங்களையும் சேர்ந்து மக்கள் வழிபடணுன்ற மாதிரி பண்ணியிருப்பார் அதாவது நம்ம எதிரி இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அவங்க இருக்கணும் அவங்களோட எஃபெக்ட் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய நம்ம பகைக்கடிதல் அப்படின்ற வெண்பா இருக்கு அது பத்து வெண்பா இருக்கு பத்து வெண்பா வந்து திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அறவர்கள் உருவே அருள் அருள்மறை ஒளி உருவே இருள்தவும் ஒளி உருவே உணனின் எனனினை எனதெதிரே குருகுகன் முதன்மையிலே கொணர்தியின் இறைவனையே இது ஒரு வெண்பா இது போன்ற பத்து வெண்பா இருக்குது அதை வந்து செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திரி கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஆறு முறை சொன்னாலும் டெய்லி ஒரு முறை சொல்லும்போது எதிரிகளோட தொந்தரவு அறவே இருக்காது திருமணம் விரைவில் நடக்குங்க இப்போ நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுயம்பரா பார்வதி மந்திரம் ஓம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர சங்கமசிய முக கிருதயம் மமவச ஆகர்ஷிய நமக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முறை நீங்கள் பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகங்க அப்புறம் பார்த்து நமக்கு எல்லாத்துக்குமே கடன் இருக்கும் அந்த கடன் தீர்க்க ஸ்ரீ நரசிம்ம மகா மந்திரங்க ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு வள வளந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் அற்புதமான மந்திரம் நீங்க சொல்லுங்க அடுத்த மந்திரம் செல்வம் பெறுகிறதுக்கு குபேர மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய அதிபதியே தனதானிய சமிருத்திமே தேஹி தாபய சுவாஹா இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய சகல செல்வமும் கிடைக்கும் ஓகே அடுத்த மந்திரமா குழந்தை செல்வம் பெற ஸ்ரீ சந்தான கோபால மந்திரம் ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கத தேவதேவ ஜெகநாத கோத்ரே பிரிருத்திகரோ பிரபு தேகிமே தனயம் சுக்ரம் ஆயுஷ்மந்தம்சிய சஸ்வினம் குழந்தை செல்வம் பெற வேண்டுவோர் இந்த மந்திரத்தை தினசரி காலையில் பக்தி சிரத்தையுடன் பதினாறு முறை பாராயணம் செய்து வெண்ணெய் நைவேத்தியம் படைத்து சந்தான கோபாலனை வழிபட்டு அந்த வெண்ணெயை தம்பதிகள் வெறும் வயிற்றில் குடி குடிச்சிட்டு வர சாப்பிட்டு வர குழந்தை செல்வம் பெறுவார்கள் அடுத்த மந்திரம் அதாவது எல்லா தோசங்களும் நீ நீங்கள் எத்தனை ஜென்மத்து பாதிப்பு கருமாவை போக்கவும் தீ நீங்கவும் இப்பொழுது மந்திர சொல்லுரு பதமே சாப பாவ விமோச்சன ரோக அவங்காரோச்சன சர்வ தேவ சகல சித்த ஒளி ரூபம் சதுர்யுக சதுர்குருவே அகத்திய கிரந்த கருத்தாயே போற்றி அப்புறம் பெண்களுக்காக ஒரு சில தகவல்களை சொல்ல போறேங்க அதாவது பெண்களான நீங்க தீர்கசுமங்களா இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுங்களா அதாவது எந்த ஒரு பெண் கிழக்கு நோக்கி திலகம் இடுகிறாரோ அதாவது குங்குமம் வைக்கிறாரோ அவர்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடிக்குங்க நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க அப்புறம் வந்து யார் முதல் முதல்ல ஒருத்தங்க பெட்ரூமில் போயிட்டு டஸ்ட்பினோ தையல் மிஷினோ வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க கணவன் மனைவி பிரியறதுக்கான ஆரம்பமே அது தாங்க ரெண்டு விஷயங்களும் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஐயா இப்போ பொதுவாக எல்லாரும் வண்டியில் போவாங்க வண்டியில் போகும்போது விபத்து நடக்கும் அந்த விபத்து நடக்கும்போது அந்த ஒரு செகண்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க கெட்ட விபத்து நடந்ததுக்கு காரணம் அந்த மாதிரி விபத்து நடக்காது இருக்கிறதுக்கு என்ன இல்லை சிம்பிளாக ஓம் கேசவாய நமக ஓம் கருடாழ்வாயான்னு நமக அது எதுக்காக சொல்கிறோங்கன்னா இந்த கருடால்வார்ன்றது நமக்கு மேலே ரெண்டு கிலோமீட்டர் மேலே இருந்தாலும் கீழே இருக்கிறது சுண்டியலியாக இருந்தால் கூட தெளிவாக தெரியும் அந்த இதுக்காக அந்த ஓம் கருடால்வாயார் நமக அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ம மந்திரம் உச்சரிப்பதுனால் நம்ம மனசில் அந்த தெளிவுனா இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக அந்த ஓம் கருடாலவே நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த மந்திரம் வேலைக்கு அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு இன்டர்வியூவோ இல்லை வந்து அதுக்குண்டான முன்னேற்பாடுகளோ நடக்கிறது தடையாகிட்டே இருக்கும் அப்போது நம்ம வந்து வேலைக்கு அப்படி அப்படின்னு அப்ளை பண்ணுறவங்க வந்து யாதேவி சர்வ பூதேஷு சுபணி ரூபனே சமஸ்திதான் நமஸ்தை நமஸ்தை நமஸ்தே சை நமோ நமக இந்த மந்திரத்தை வந்து அவங்க ரெகுலராக சொல்லிட்டு வந்தாங்க டெய்லி ஒன்பது ஒன்பது முறை சொல்லிட்டு வந்தாலே போதும் இந்த மந்திரத்தை கிழக்கு பார்த்து உட்காந்து சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலைக்குண்டான பிராப்தம் வந்து நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு மகர மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கஜேந்திர மோஷ படமும் வராகி படமும் வந்து வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து குடியரசீக்கிரம் கிடைக்கும் அடிஷ்னல் டிப்ஸு கொடுத்துட்டீங்க சார் அடுத்த மந்திரம் தன வரவுக்கு உண்டான மந்திரம் மேடம் எளிய மந்திரம் ஓம் வசி வசியே குபேர தேவனே வசியே அப்படிங்கிற மந்திரத்தை பௌர்ணமி தினத்தில் நூற்றி எட்டு தடவை ஆரம்பித்து டெய்லியும் ஒரு ஒம்பது முறை சொல்லிவிட்டு வந்தார்

இந்த மந்திர ஒலி அலைகளால் அவங்களுடைய இல்லம் வந்து நல்லா விரித்தடைஞ்சு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வரக்கூடிய சூழல் ஏற்படுங்க இதே வைணவம் வந்தால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சொன்னாவே போதுங்க நூற்றி எட்டு முறை தகுதியும் இவங்க சொல்லிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க மேலும் வாழ்க்கையில் வந்து சில விரக்தி நிலைமைகள் வெற்றியை அடைமுறைகள்னு சொல்கிறவங்களுக்கு அம்பால் மந்திரங்க ஓம் ஐம் கிளீம் சாம்புண்டாய விச்சே இதை சொன்னாவே போதுங்க எப்படியாகப்பட்ட தொல்லைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆடுங்க இது எதுவுமே இல்லைங்க எனக்கு ஜென்ரலாக ஒன்று சிம்பிளாக கொடுங்கன்னா போதுங்க நலந்தரும் நவ போட்டின்னு சொன்னாவே போதுங்க ஓகே அடுத்த மந்திரம் வியாபாரம் தொழில் தடைகள் நீங்க கணபதி மந்திரம் பிரான் திருமகளாய் கலை பயின்று முழுதுலகும் செங்கோலோச்சி ஜெயங்கொண்டு திரை கொண்டு நந்திகண தொழுவோர்க்கு தன் அணிமணி மாளிகை சூட்டி மகுடம் சூட்டி செல்வம் தலைவரும் தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்போம் இந்த மந்திரத்தை தினமும் தொழில் செய்கிற இடத்துல சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா தொழில் நல்ல நிலைமைக்கு வரும் ஓகே அடுத்த மந்திரம் பொதுவாக சனி மற்றும் கேது தரும் தொல்லைகளிலிருந்து விடுபட நாம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயரின் காரிய சித்தி மந்திரமான ஓம் ஹரி மர்க்கட மர்க்கட்டாய சுவாகா எனும் இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு பதினோரு முறை நாம் ஜபித்து வந்தாலே ஆஞ்சநேயர் சனி மற்றும் கேது தரும் தொல்லையிலிருந்து விடுபடலாம் ஓகே அடுத்த மந்திரம் நான் வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடத்துக்கு என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கலான்னு சொல்ல போகிறேன் ராசி அன்பர்களே குத்திக்காட்டி காட்டி பேச மாட்டேன் மோத முடியாத நபர்னு தெரிஞ்சும் மோதிர பழக்கத்தை விட்டுடுவேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிப்பேன் எல்லா வேலைகளையும் முழு இன்வால்மெண்ட்டோடு செய்வேன் ரெசல்யூஷன் எடுக்கலாம் மிதின ராசி நண்பர்களே யாரோட விஷயத்தில் நான் ஜம்ப் பண்ண மாட்டேன் யாரையும் என்னோடய விஷயத்தில் ஜம்ப் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் கடக ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் அக்கறை காமிப்பேன் முகஸ்துதிக்கு மயங்க மாட்டேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் சிம்ம ராசி அன்பர்கள் வந்து அடுத்தவரோட ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அடுத்தவங்க மனசு நோகாமல் நடந்துப்பேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் கன்னி ராசி அன்பர்கள் வந்து எதிர்பாலினத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அனுபவசாலிகளிடம் ஆலோசனை கேட்பேனும் எடுக்கலாம் ராசி அன்பர்கள் வந்து கோபத்திலையும் அன்பாக இருக்கும்போதும் நிதானத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் சில நேரத்தில் அவங்க வந்து அடுத்தவரோட துன்பம் தெரியாமல் பிடிவாதம் பிடிப்பாங்க அந்த குணத்தையும் விட்டுடுவேன்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து வெளியில் உள்ள கோவத்தை வீட்டுக்கு கொண்டு வர்றது வீட்டில் உள்ள பிரச்சனையை வெளியே காமிக்கிறதுன்னு நடந்துப்பாங்க சில நேரத்தில் வந்து உறவுகள் நண்பர்கள் எல்லாரையும் திடீர்னு உதவிடுவாங்க அந்த குணத்தை விட்டுடுவேன்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் வந்து வீண் ஜம்ப செலவுகளை வந்து நான் குறைச்சிடுவேன் அட்வைஸ் கேட்டால் மட்டும்தான் அட்வைஸ் சொல்லுவேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கலாம் மகர ராசி அன்பர்கள் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடுவேன் அன்பாக பேசி பழகுவேன் ரெசல்யூஷன் எடுக்கலாம் கும்பராசி அன்பர்களே அளவாக சாப்பிடுவேன் அர்த்தத்தோடு பேசுவேன் நானும் பிரச்சனையில் மாட்ட மாட்டேன் யாரையும் பிரச்சனையில் மாட்டி விட மாட்டேன் ரெசல்யூஷன் எடுக்கலாம் மீன ராசி அன்பர்கள் வந்து பட்டும் படாமலும் நடந்துக்கிற குணத்தை நான் மாற்றிடுவேன் அடுத்து எப் என்னோட இண்டிபெண்ட்டாக செயல்பட்டு பழகுவேன் ரெசல்யூஷன் எடுக்கலாம் இப்போ இந்த வருஷம் வந்து பன்னெண்ட மோட்ச ராசின்னு சொல்கிற மீன ராசியில் குரு பகவான் வந்து ஆட்சியாக அமர்றாரு ஸோ நீங்கள் வந்து நம்ம செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இது ஒரு சரியான காலகட்டம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இல்லாட்டினாலும் ரிலீஜியஸாக ரொம்ப இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலானாலும் நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும் அது வந்து மேடம் ரெசல்யூஷன்லாம் எடுக்கலாம் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கிறதோடு நிறுத்துறாதீங்க அதை ஃபாலோவும் பண்ணுங்கள் அடுத்த மந்திரம் வழக்குகளிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்காக ஒரு மந்திரத்தை பார்க்கலாம் இது வாராகி மந்திரம் வாராகி என்றாலே வாக்குஸ்வரூபிணி இந்த வாராகி யார் என்றால் இவள் லலிதாம்பிகையின் படைத்தலைவி இந்த வாராகி மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் ஐக்னோ நமோ பகவதி வார்த்தாழி வார்த்தா வாரா வாரா வராஹமுகி வராஹமுகி அந்தே அந்தின்னே நமக ருந்தே ருந்தினே நமக ஜம்பே ஜம்பினே நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினே நமக சருதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாட்சித சசுர்முக கதிமதி ஜிக்வா ஸ்தம்பனம் அஞ்சோன் டகடக டகடக டக அஸ்ராய்பட் ஹும்பட்ஸ்வாஹா இந்த மந்திரத்தை குறிப்பாக வாராகிக்கு உகந்த நாளான பஞ்சமி திதியிலும் அஷ்டமியிலும் பௌர்ணமியிலும் நாம் சொல்வதன் மூலமாக அனைத்து வழக்குகளிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம் என்பதில் என்பது என்ற ஒரு ஐயமும் இல்லை ஓகே அடுத்த மந்திரம் வறுமை நீங்க நீங்கிறதுக்கு சூரியனை பார்த்து சிவ சிவ சூரியனே சிவந்தெழுந்த சூரியனே அலைக்கடலில் உதிக்கும் ஆதித்த பகவானே உன்னை கண்டு பணி நீங்குவது போல என்னை கண்டு என் வறுமைகள் நீங்க வேண்டும் இந்த மந்திரத்தை டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமை போய் சுபிட்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு வெற்றி காணலாம் ஸோ நான் மந்திரம் சொல்ல இல்லை அதாவது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு நான் இதை சொல்கிறேன் மத்தியான வேலையில் அதாவது ஒரு பதினொன்னே முக்கால் அந்த ரேஞ்சிலிருந்து ஒரு பன்னெண்டரை மணிக்குள்ள அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி இந்த வேண்டுதல் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாலு மாதத்தில் அவங்களுக்கு இந்த மா மாற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறையா படிக்க எக்ஸாமுக்கு படிக்கும்போதோ இல்லைன்னா அவங்க படித்தது மனசில் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இரவு அந்த நிலவு உதிக்கிற நேரத்தில் பால் பாயாசம் இல்லைன்னா இளநீரில் பால் பாயாசம் இதை செஞ்சு அந்த சந்திரனுக்கு வந்து முழு நிலவுக்கு நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்டி அந்த பாயாசத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஞாபக சக்தி அற்புதமாக இருக்கும் மனசு அலைப்பாய்றது அது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் எந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு தேவையான மகா மந்திரத்தை அற்புதமாக விளக்கி சொன்னீங்க அடுத்த மந்திரம் அதாவது நீண்ட நாளாக திருமணமே ஆகாமல் தடைப்பட்டவங்களுக்கு ஒரு இது மந்திரம் கிடையாது தமிழில் எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய வாரணம் ஆயிரம் அந்த பத்து பாடல் நாச்சியார் மொழியில் வரக்கூடிய பத்து பாடல் வாரணம் ஆயிரம் சூழ மதம் செய்து நாரணம் நம்பி நடக்கிறான் என்றது பூரண புர்க்குடன் வைத்து புறங்கும் தோரணம் நாட்டவே கணக்கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு தோ பாழைக்க பரிசுடை பரிசுடைப்பந்தற்கில் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பதாம் ஓர் காலை புகவே கணக்கண்டேன் தோழினான் அப்படின்ற பத்து பாடல் படித்தாலே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்றது நிச்சயம் அதே இது வந்து மந்திரம் அல்ல மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும் அடுத்த மந்திரம் அடுத்து சர்ப்பபயம் போக அல்லது ராகுகிய தோஷங்கள் நீங்கள் கூட சொல்லலாம் அதே நாலாயிரத்திவிரபந்தத்தில் இருக்கக்கூடிய சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல்கழரும் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு அப்படின்ற பாடல் சொல்லும்போது உங்களுக்கு சர்ப்பபயமும் போகும் ராகுகிய தோஷங்களும் போகும் ராகசிசினால் நடக்கக்கூடிய துன்பங்களும் அகலும் அப்படின்றது ஒரு அனுபவ உண்மை ஓகே சார் நீங்கள் எங்களுக்காக ஒரு மந்திரம் சொல்லுங்கள் சார் பொதுவாக மந்திரங்களுடைய தத்துவத்தை பற்றி எல்லோருமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க எந்த இடத்துலையும் திணறாமல் பு மந்திரங்கிறது தந்திரம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இயல்பாகவே சொல்லியிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் களி ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் நாட்டில் நல்லா இருக்கலாம் ஆம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் வீட்டில் நல்லா இருக்கலாம் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய இந்த களி காலத்தில் ஓ மைக்ரான் வராமல் இருந்தால் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை எல்லோருமே இந்த வருஷம் வேண்டிக்குவோம் ஒன்று ரெண்டாவது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே பஞ்சாங்கத்துலேயோ வருட வெண்பாவிலேயோ இந்த வருஷம் மழையே இருக்காது வறட்சி வரும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் என்னுடைய பிரசன்ன ஜோதிட எப்படி நான் உறுதியாக சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் வரு வருட பகவானுடைய வருட பகவானுடைய அருளால் மழை எப்படிங்கிற அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ மழை அதிகமாக வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் முதங்கினதுக்கப்புறம் ஏன் நாடே முதங்கினதுக்கப்புறம் மழை பெய்யுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் அதனால் இந்த விஷயத்தை தயவுசெய்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது ஏன்னா புதிய ஊத்தில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க பிடித்தவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் நடுநிலையோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நல்ல தொலைக்காட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே கலந்து போடுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் விழுந்து வேண்டுகிறேன் நிச்சயமா சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு முன்னாடியே சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்காக சொல்லுங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வீட்டில இருந்து அதாவது லாரில இருந்து தண்ணி எடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா லாரியில தண்ணி வாங்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாங்க ஓகே சார் சொல்கிறது கேட்கும் போது தண்ணீரை இப்போலேருந்தே சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது சார் நீங்கள் சொல்லுங்கள் ஓ மைக்ரான் எல்லாரையும் மிரட்டுது எப்படி இருக்க போகுது அதாவது இப்போ நமக்கு வந்த பாதிப்பே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் மிகப்பெரிய பாதிப்பில் நம்ம வந்து ஆட்கொண்டுட்ருக்கோம் இருக்கோம் நான் ஏற்கனவே நிறையா நிகழ்ச்சியில் அது சொல்லப்பட்டிருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய உலக பிரபல்யமான அஸ்ட்ராலஜர் டீம் வந்து இதை வந்து கணிக்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆஸ் பர் பிளானட்ரி பொர்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே அவங்க வந்து சொல்ல துணிஞ்சாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மூணு கிரகங்களுடைய தாக்கங்கள் இதில் எதார்த்தமாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் அத்தனை பேருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் செவ்வாய் தேகக்காரகன் சனி அதாவது அவனுடைய கர்ம காரகன் மட்டும் இல்லாமல் பொதுவான இருக்கக்கூடிய பலாபலங்களை நிர்ணயிக்கக்கூடியவர் ராகு கேது அப்போது இந்த பிளானட்ரி பொஷன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா ஒரு வார்த்தையில் சொன்னால் வினயமாக இருக்குது வினயம்னால் என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவானுடைய பிரகாரம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு மகரத்தில் வரார் இப்போ இருக்கக்கூடிய பிளானடரி பொஷன் நேராக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு மகரத்தில் வந்துட்டுருக்கிறார் ஏப்ரல் ஏழாம் தேதி கும்பத்தில் வர்றார் அப்பவும் சனியுடைய வீட்டிலே தான் உட்காந்துட்டுருக்கார் அப்போது ராகு கேதுவுக்கு கரெக்டாக பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கும்பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த ராகுவுடைய தாக்கம் கண்டிப்பாக இதுக்கு இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் கிடையாதுங்க ராகு ஃபிஃப்டி பர்சன்ட் எப்பவுமே ராகு வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க இந்த வீட்டினுடைய ஃபிஃப்டி பர்சென்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீனராசியினுடைய வேலையை ஃபிஃப்டி பர்சன்ட்டும் செய்கிறங்காட்டி ஆக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சனியும் சேர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுக்கு திருப்பி கும்பத்துக்கு போகிறார் அப்போ கும்பத்துக்கு போகும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை சனி இரண்டு வீட்டை தன்னுடைய வசம் வைக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுதும் அந்த கிரகச்சாரங்கள்லாம் பார்க்கும்பொழுது அதுவும் பாதிப்பில் இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் இருக்குது என்ன தெரியுங்களா அதாவது குரு பகவான் மீனத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆறுதல் நம்மளுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி உபாதைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இழந்தவர்கள்ட்ட கேட்டால் இந்த கொரோனாவை பற்றியே நிறையா சொல்லுவாங்க இனி யாரெல்லாம் இழப்போம் அப்படிங்கிற பயமும் அவர்கள்ட்ட நிறையா இருந்துன்னு உண்மையாகவே சொல்லப்போனால் கிரகநிலைகள் வீக்காகத்தான் இருக்குது தெய்வ பக்தி என்றைக்குமே காப்பாற்றும்னு சொல்லுவாங்க அது உண்மை அதில் மறுக்கவே முடியாது யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்முடைய வேதிக் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்தே ஆகணும் அப்படி கடைப்பிடித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கிட்டோம்னாலே நம்மளோட சேர்ந்து மற்றவங்களையும் நம்ம பாதுகாப்போம் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் கிரகநிலையை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஓமைக்ரான்கிற இந்த வினைய நோய் நிச்சயமாக அது உபாதைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்ல முடியும் எப்படி நமக்கு உபாதைகள் கொடுக்குமா எல்லாருமே எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லா நாட்டவர்கள்லேயும் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நம்மளுடைய தமிழர்கள் இருக்காங்க எந்த இடத்துல போனாலும் இந்தியர்கள் இருக்காங்க அப்ப எல்லா இடங்களுக்கும் உபாதைகள் இருக்கு அதாவது பிரச்சனைகள் சொல்லலாம் சார் ரொம்ப அதே நம்ம எல்லாரையும் சிந்திக்க ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான மழை பெஞ்சு விவசாயம் பல இடங்கள்ல வந்து அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராமையா சொன்னாரு இப்போ இந்த வருடம் பாத்தீங்கன்னாக்கா தண்ணிக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனாலையும் நம்முடைய முதுகெலும்பாக கருதப்படுகின்ற விவசாயம் வந்து ஸ்தம்பிக்கும் விவசாயத்தின் நிலைதான் என்ன இப்போ இந்த மாதிரி விவசாயம்னு சொல்லும் பொழுது இதில் நம்ம என்ன ஒரு இது நம்ம எடுத்துக்கணும்னா அரசால் நிறைய விஷயங்கள் நல்ல தகவல்கள் நமக்கு விவசாயிகளுக்கு போகுது அதே மாதிரி இது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் அவங்க வச்சுருக்கிறதுக்கு ஊக்கத்தொகைகளும் அதனால் அதனால் அதே மாதிரி நிறைய பேர் அரசை ஏமாத்தின் இருந்த சில பேர் வந்து மொத்த மொத்தமாக பதுக்கி வச்சிருக்கிற ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம ரேட்ஸை ஏற்றின்னு இருக்கிறவங்கலாம் தண்டிக்கப்பட போகிறாங்க மாதிரி விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயங்களாக கொடுத்து ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அரசால் ஜெயிக்க வைக்க போகிற விஷயங்கள் நடக்க போகிறது இதோட சேர்த்து அரசு இதோட விவசாயத்தோட இன்னொன்று சொல்லிடணும் எக்காரணத்து கொண்டும் இந்த இன்ட்ராடேல போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் உடனே கமாடிட்டீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒரே நாளில் கோட்டி ஆயிடுவேன் இந்த ரிஸ்கெல்லாம் தயவு செஞ்சு எந்த ஒரு நேர்களும் நம்ம அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய லாஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தி இருக்குது அதனால் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் ஷேர் ட்ரேடிங் பண்ணணும் கமாடிட்டீஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நெடுங்கால திட்டங்களில் போய் போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இதாக கிடைக்கும் பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸ் கூட அவங்க பாட்டம் ஃபிஷிங்க்கு வரக்கூடிய விஷயங்களும் ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ்லாம் கூட ரொம்ப லோ லெவலுக்கு வரக்கூடிய விஷயங்களும் அந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிஸ் கூட சின்ன சின்ன ப்ரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் லாங் டேர்ம் விஷனில் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு அரசாங்கத்தால் பல சலுகைகள் கிடைச்சி ஊக்கம் கிடைக்க போகிற வருடமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்க போகுது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் பொதுவாக சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைகள் தான் நம் நாட்டின் எதிர்கால தூண்கள் அப்படின்னு சொல்வாங்க பிள்ளைகளின் படிப்பு அப்படின்னு பார்த்தாக்கா கடந்த இரண்டு வருடங்களாக வீட்லேயே உட்காந்து பிள்ளைங்க யாரும் படிக்கவே இல்லை பல பெற்றோர்களுடைய குமுரலாக தான் சார் இது இருக்குது அவங்களுடைய நாலெட்ஜ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பின்னோக்கி நகர்ந்துட்டே இருக்கு எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன கல் கல்லூரி மற்றும் பள்ளியின் நிலை தான் என்ன ராதுகுமா இப்போது காலப்புருஷ தத்துவத்துடைய பாதகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் நம்ம ஒரு பக்கம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம் கும்பத்தை இன்னொரு புறம் பார்த்தால் அது பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லும்போது இந்த குரு பகவான் தான் குழந்தைகளுக்கு அதிபதி ஆகவே அந்த பாதகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுடைய போக்கு அவர்களுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய பாதுகாப்பு இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலாவது ஸ்தானம் ஒரு எஜுகேஷனை குறிக்கிறது அப்படின்னா அந்த நாலாவது ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வருட ஆரம்பத்திலேயே நீச்சமாக இருக்கிறார் அப்போது இந்த பிள்ளைகளுடைய கல்லூரி படிப்பு நேரடியாக படிப்பது என்பதிலே சில குழப்பங்கள் நேரிடலாம் அதில் சந்தேகம் இல்லை ராகுகேதுவுடைய பயிற்சி இப்பொழுது உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி மேஷ ராசிக்கு பகவான் வருகிறார் அந்த ராசியில் ஒன்றரை வருஷம் ராகு பகவான் இருக்க போகிறார் மேஷ ராகு பகவான் கடக்கிறவரை உலக அரங்கிலே பற்பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒன்றரை ஆண்டுகள் இப்படித்தான் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டம் வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பேச்சு நடுவில் உங்களுக்கு சொன்னேன் ஆறாவது கட்டம் நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்துடைய ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசியுடைய அதிபதி புதன் பகவான் சனியோடு இணைந்திருக்கிறார் பாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நோயுடைய அறிகுறிகள் பெருகக்கூடிய காலகட்டமாகவும் நம்முடைய குழந்தைகளை நாம் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தையும் இது காட்டுகிறது ஆகவே வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை எழலாம் என்பதையும் இந்த சூழ்நிலைகள் உணர்த்துகிறது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ வந்து ஓடிடி அப்படிங்கிறது தான் பிரதானமா இருக்கு திரைத்துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா அடி வாங்கி இருக்கு ஐயா இதற்கு தீர்வு இந்த வருடம் கொடுக்குமா இந்த வருடம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஓ மைக்ரான்ற எழுத்து கூட்டினா இருபத்தி ஒன்பது நியூமராலஜி படி இருபத்தி ஒன்பது என்று ரெண்டாம் இருபத்தி ஒன்பது என்ப என்ற எண் இரண்டாம் எண்ணிலே வீரியம் மிக்க எண் ஸோ இது வந்து அண்ணா ஐயர் அண்ணன் சொன்ன மாதிரி பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள போகிறார் திரும்ப அவர் ஜூன் பதினாறாம் தேதி தான் கும்பத்தை விட்டு வெளில போகிறார் மகரம் கும்பம் ரெண்டுமே சனியினுடைய வீடு அங்கே சனியினுடைய வீடு செவ்வாய் சனி அது சனியை செவ்வாய் கடந்த பிறகும் கும்ப வீட்டில் இருக்கும் பொழுதும் மீண்டும் லாக்டவுன் அல்லது சில தளர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காலத்தில் மீண்டும் சில படப்பிடிப்புகள்லாம் ரத்து செய்யவோ அல்லது மீண்டும் குறைந்த கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு மறுபடியும் சொல்கிறேன் சனி பகவான் தனுசு ராசிக்கு போன பிறகுதான் திரையரங்குகளில் வழக்கம் போல படங்கள் வரும் அனைத்து விதமான பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் மாநாடு பட்டிமன்றங்கள் ஆயிரம் பேர் அமரக்கூடிய ஒரு கண்காட்சி ஒரு இசை நிகழ்ச்சி போன்ற எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சனி பகவான் மீனத்துக்கு போகணும் அது இன்னும் வந்து மூன்று ஆண்டுகள் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு குறையோடு தான் இருக்குமே தவிர பழைய நிலைமைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டில் நம்ம இந்த கொரோனா என்ற ஒரு இதற்கு தீர்வுக்கு அதாவது ஒரு வைரஸ் இல்லாமல் இருந்த வாழ்க்கை மீண்டும் நமக்கு கிடைக்க இன்னும் சரியாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலே தான் ஆகும் அதற்கு பிறகு தான் எப்போதும் போல் இருப்போம் அது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஓடி ஓடிடி என்கின்றது இனி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் எப்போது இருக்குன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் கும்பத்திலிருந்து அதிசாரமாக மீனத்திற்கு போவார் அதற்கு பிறகு வழக்கம் போல் திரையரங்குகளில் வரும் வழக்கமான விஷயங்கள் தான் இருக்கும் ஓகே கொஞ்சம் காத்து இருக்கணும் அதாவது சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு ஆறு மாசம் ரொம்ப கஷ்டப்படுவா அதுக்கப்புறம் நல்லா இருப்பேனா இல்லை அதுவே பழகிறோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் காத்திருப்போம் நிச்சயமாக பழையபடி நம்ம திரைய அரங்குகளில் சென்று விசில் அடித்து கொண்டு சந்தோஷமா படங்கள் பார்க்கக்கூடிய நாளும் வரும் ஐயா திரைத்துறை தான் இப்படி இருக்கு அப்படின்னாக்கா தொழில் துறை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அடிவாங்கிருக்குங்க ஐயா இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இல்லாததுனால விலைவாசி அப்படிங்கிறது நம்ம தலையும் தாண்டி எங்கேயோ ஏறி போயிருக்கு பாலகுமரன் ஐயா நீங்க சொல்லுங்க இதற்கு தீர்வு இந்த வருடம் கொடுக்குமா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற தசமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருந்து வரக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் மகேஷ் சாரும் பாலாஜி சாரும் குறிப்பிட்ட மாதிரி செவ்வாய் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் தொழில் துறையில் அது ஏப்ரல் ஏழு கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கிறது பட்ஜெட் ஒட்டின காலகட்டம் அப்போ பட்ஜெட்டில் வந்து இந்த தொழில் துறைக்கு மிக முக்கியத்துவம் போகுது இந்த ட்ரிப் அதுவும் குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் அது மாதிரி உள்ள இதுவரை நாம் இந்தியாவில் செய்யப்படாத புதிய விஷயங்களை ஏற்றுமதிக்கான அமைப்புக்களை கூடுதலாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பட்ஜெட்டில் வரும் ஆக இருக்கிற தொழிலில் பாதிப்பு இருக்குது புது தொழிலில் மேன்மையும் இருக்குது அந்த வகையில் இந்த ஆண்டு புது புது விஷயங்களை எப்படி ஐடி ஃபீல்டில் வந்து எப்படி அவங்க எக்ஸ்பர்ட்டாக அந்தந்த துறையில் இருக்கணும்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த துறை இந்த இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு அப்போ ஏற்றுமதியை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் அற்புதமையா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னென்னா விலைவாசி கட்டுக்குள் அடங்குமா கணியரையா நீங்கள் சொல்லுங்கள் துவார பருப்பு விலை வந்து அதிகமாகும் என்னங்க அதே மாதிரி மின் மின்சார உற்பத்தி இந்த வருஷம் தடை ஏற்படுறதுக்கு உண்டு அணு ஆயுத உற்பத்தி பண்ணுற நாடுகளுக்கெல்லாம் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கான வெளிநாடு போக்குவரத்துக்கு தடைகள் வந்து இந்த போக்குவரத்து தடைகள் வந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே நோய்க்கு வந்து புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத இலகுவான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீதிபதிகள் வந்து இந்த வருடம் வந்து மிக பிரம்மாண்டமாக பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் நீதிபதியெலாம் இருக்கட்டும் சார் வெங்காயம் தக்காளி விலை உண்டு வெங்காயம் எப்போது ஒரு மழை காலத்தில் தக்காளியும் வெயில் காலத்தில் வெங்காயமும் விலை உயரும் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப இது நடக்கும் அது நடக்கும்னு யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக மறந்துடாதீங்க நீங்கள் கீழே விழும் பொழுது உங்களை தாங்கி பிடிக்கின்ற அந்த கை அது வேறு யாருடைய கையும் அல்ல உங்களுக்குள்ளே இருக்கின்ற உங்களுடைய தன்னம்பிக்கை எதை விடுத்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் நம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே நாள் என் செய்யும் கோள்தான் என் செய்யும் மனிதம் இன்றி புனிதம் இல்லை நல் இதயம் இன்றி இறைவனில்லை மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்